சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 54வது பத்தியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். சுற்றுச்சூழல் சீர்கேட்டை சீரமைக்க நாம் இதுவரை எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே நாதி இல்லாதவை. உலகளாவிய ஐநா சபை எடுத்த முயற்சிகள் எல்லாமே படு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டன. அரசியல் முயற்சிகள் சுற்றுச்சூழல் நலனை மையப்படுத்தி இல்லாமல் விஞ்ஞானத்தையும் தொழில் பெருக்கத்தையுமே சார்ந்து அமைந்துள்ளன. பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே மையப்படுத்தி செய்யப்படும் தன்னல செயல்பாடுகள் பொதுநலத்தை நாசப்படுத்துகின்றன. தென் அமெரிக்கா கரீபியன் ஆயர்குழு அபரேசிடா டாக்குமெண்ட்டில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளனர். பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு உயிர் சூழலையும் இயற்கை வளங்களையும் அழிக்க முற்படும் முயற்சிகளிலிருந்து படைப்பை காப்பாற்ற வேண்டும். பொருளாதாரம் விஞ்ஞானம் ஒன்று கூடி நடத்தும் இந்த விபரீத விளையாட்டில் தொலைநோக்கு வளர்ச்சிக்கு எந்த இடமும் கொடுக்கப்படவில்லை. தற்கால பணம் பண்ணும் நோக்குத்தான் தலைவிரித்து ஆடுகிறது. இதன் விளைவாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அடிமட்டத்துக்கு தள்ளப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பாகவும் மனித வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதும் போல் பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் உணர்வு கொண்டவர்களை கவிஞர்களாகவும் தத்துவ வல்லுநர்களாகவும் ஏதோ வேலையில்லாதவர்கள் செய்யும் வேலை போலும் சமுதாயம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் அணுகுமுறைகளை ஒழித்தால்தான் மனித வளர்ச்சி மனித முன்னேற்றம் போன்றவைகளை அடைய முடியும் எனும் கருத்தும் மேலோங்கி இருக்கிறது என திருத்தந்தையார் மேற்கோள் காட்டி 54வது பத்தியில் எழுதியுள்ளார். 54வது பத்தியின் விளக்கம் என்னவென்றால், மனித வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எனும் உணர்வு அதிகமாக பரவுவதை நாம் பார்க்கிறோம். பொன் முட்டையிடும் வார்த்தையே அழிக்கும் மனப்போக்கு என்றும் சொல்லலாம். இன்று வாழும் மனித இனத்தோடு எல்லாம் முடிந்துவிடுமோ என்ற கவலையை உருவாக்குவதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் எந்த உயிரினமும் தோன்றவே கூடாது எனும் அகங்காரத்தை வெளிப்படுத்தும் செயலாகவும் இருக்கிறது. நம் முன்னோர்கள் தமக்கு பின்னால் வரும் தலைமுறையினர் நிறைவாக வாழ வேண்டுமென்று அவர்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மறந்து வாழ்ந்தார்கள். அதனால் அடுத்த தலைமுறைக்கு தேவையான நிலம் நீர் காற்று என இயற்கை செல்வங்களை விட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைய தலைமுறையினர் அவற்றை விற்று அழித்து பணம் செய்யும் நோக்கிலேயே உள்ளனர். நிலத்தை விற்று பணம் செய்ய நினைக்கும் ஒருவர் இப்படி சொல்லுகிறார், என் வயலில் நெல் போட்டேன் நஷ்டப்பட்டேன், என் வயலில் துவரை போட்டேன் நஷ்டப்பட்டேன், பிளாட் போட்டேன் லாபப்பட்டேன். சுற்றுச்சூழல் வெறும் காப்பியம் 54வது பத்தி இனிதே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.